ஐதமணியர்களுக்கு வணக்கம். தெரியாம தான் கேக்குறேன், 300 வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு கூட சேர்த்துக்கிட்ட அந்தப்புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம் தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழே கல்யாணம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பவோ வந்த பிராமணர்களை நீங்க தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல, நீங்க யாருங்க தமிழர்கள், நீங்க யார் தமிழர்கள்? கடந்த 2 தினங்களாக நடிகை கஸ்தூரி அவர்களை பற்றிய சர்ச்சை வந்து பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு. நேற்று நடந்த முக்கிய விவாதங்கள் கூட கஸ்தூரி அவர்களுடைய விவாதம் தான். அந்த விவாதத்திலேயே கஸ்தூரி அவர்களை வந்து பாதியிலேயே வெளியனுப்பக்கூடிய சூழல் எல்லாம் உருவாக்குனாங்க. பிராமணர்களை தமிழர்கள் இல்லைன்னு யார் சொல்றாங்களோ அவங்களை குறிப்பிட்டு, அமர் பிரசாத் ரெட்டி அப்படி சொல்லல, அவரை குறிப்பிடல. காமாட்சி நாயுடு அப்படி சொல்லல, அவரை குறிப்பிடல. சுதாகர் ரெட்டி அப்படி சொல்லல, அவரை குறிப்பிடல. ஆனா பிராமணர்களை தமிழர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்து தெலுங்கு பேசுறவங்க வெளியே வந்து தமிழ் சொல்ல, விஜயகாந்த் அவர்களை நான் சொல்லல, ஒரு மிகப்பெரிய நான் மதிக்கிற ஒரு கேப்டன் அவரு. என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை பார்க்கும் பொழுது, சென்னையில பிராமணர்களுடைய பாதுகாப்பு கோரி எழும்பூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. இந்த ஆர்ப்பாட்டத்துல யாரா இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு இனக்குழுவா வாழ்றவங்களுக்கு பாதுகாப்பு வேண்டி போராட்டம் நடத்துறதுல எந்த ஒரு சிக்கலும் பிரச்சனையும் கிடையாது. ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டமாக இருக்கும் பட்சத்துல அது எந்த ஒரு எதிர்ப்பும் யாரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனா அந்த போராட்டத்துல அவங்க பேசின கருத்துக்கள் அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுல நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இவ்வளவு நாள் லைம் லைட்லயே இல்லாத ஒரு நபர் திடீர்னு தனக்கான லைம் லைட் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்றாங்களா? இல்லை இப்படியெல்லாம் பண்ணா நாளைக்கு அவங்க சார்ந்த கட்சியில அவங்க சார்ந்த அமைப்புகள்ல அவங்களுக்கு வேற ஏதாவது ஆதாயம் தேடுவதற்காக வாய்ப்புகள் எது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணுறாங்கன்ற சந்தேகங்கள் நமக்கு இருக்குது. இருந்தாலும் அவங்க சொன்ன விஷயங்கள்லேருந்து சில எல்லாமே சர்ச்சையான கருத்துக்கள் தான். அதில் சில விஷயங்களை பற்றி அதில் சொல்லலாம்னு இருக்கேன். நான் வந்து ஹைதராபாத்துக்கு குடிபெயர்ந்தே 4 வருஷம் ஆகுது. ஏன்னா இப்போ எனக்கு எல்லாம் பொழப்பெல்லாம் வந்து அக்கடே ஜருகுதுந்தி. இங்கே சினிமாவை விடுங்க, தொலைக்காட்சிகளில் நடுவர் இந்த நிகழ்ச்சியில் பாட்டு பாடுற நிகழ்ச்சி காமெடி நிகழ்ச்சியில் நடுவராக கூட எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டு என்கிட்ட இல்லைங்க மேடம், ப்ரெஷர் மேடம் மேலே ஹைதராபாத் போனதுக்கு பிறகு 4 வருஷத்துல சினிமாவில இருந்து வெளியே வந்த பிறகு தொலைக்காட்சிகளில் நடுவராக இருக்கக்கூடிய எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல, அதாவது மேலிடத்தில் ப்ரெஷர் தரதா சொல்கிறாங்க. ஹைதராபாத் போன பிறகு யார் மேலிடம் யாருன்றது நமக்கு தெரியும், யாரை மேலிடம்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. இந்தியாவினுடைய மேலிடமாக இருக்கிறது பாஜக, தமிழ்நாட்டில் திமுக. இவங்க இந்த ரெண்டு இடத்த பற்றி பேசுகிறாங்கன்னா சொல்லலாம், கர்நாடகாவில் காங்கிரஸ் இருக்கிறாங்க. இப்போ யார் இவங்களை மேலிடம், யார் ப்ரெஷர் கொடுத்தான்றதெல்லாம் வெளிப்படையாகவே சொல்லலை. இப்போ ஒரு சர்ச்சையாக பேசக்கூடிய ஒரு நபர் எது பேசினாலும் அவங்க சர்ச்சையாக பேசிகிட்டு இருக்காங்க. எது சொன்னாலும் அது வந்து வேறு மாதிரியான ஒரு பாயிண்ட் அவுட்ல போகுங்கிற பட்சத்தில் எந்த ஒரு ஊடக நிறுவனமும் அவங்கள வந்து அப்ரோச் பண்றது கொஞ்சம் யோசிப்பாங்க. இது இவங்க தான் தவிர்த்து நிற்கணுமே தவிர ஊடகத்துறை மீதோ இல்லை ஊடக நிறுவனங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறது, அதுவும் ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்ற பட்சத்தில் அது வந்து பல பொதுமக்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு ஷோ. அது அந்த இடத்துல போயிட்டு சர்ச்சையா பேசுறது, சின்ன பசங்கள் முகம் சொல்லி வைக்கிற மாதிரி இல்லை பெரியவர்களை முகம் சொல்லி வைக்கிற மாதிரி இருந்துட கூடாதுன்றதுக்காக கூட அவங்க பண்ணிருக்கலாம். அது என்ன காரணம்ன்றது தெரியல. அவங்க செலவுல தான் நான் வந்து குடிச்சேன் அப்படின்னு ஒரு புறம்போக்கு பொம்பளைன்னு சொல்ல முடியாது. புறம்போக்கு பொம்பளை உருவில இருக்கக்கூடிய ஒரு தீய சக்தி சொல்ல, உண்மையிலே இவங்களை வந்து மேலிடத்துல பிரஷர் கொடுத்து இவங்க வேணாம்னு அவாய்ட் பண்றாங்கன்னா அது நிச்சயமாக அது வந்து ஆய்வு செய்யப்பட வேண்டியது. அதுல அதுல எந்த மாற்றுகிறது கிடையாது. சரி, இது நமக்கு சப்ஜெக்ட் அப்பாத்து. இது ஆக்சுவலா இதுல என்ன அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்க ஸ்பீச்ல வந்து லைன் அப் சொல்லிக்கிட்டே வராங்க. பிராமணர்களுடைய அவங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்கு, அவங்க வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு, அவங்க சமூகத்தில் எப்படி இருக்காங்கிற மாதிரி சில விஷயம் சொல்லிட்டு வரும்பொழுது, ஆளுங்கட்சிக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ண கூட பிராமண பெண்கள் எப்படி கிடைப்பாங்க, நீங்க இப்படி எங்களை வந்து அழிச்சிட்டீங்களேன்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க. யார் செத்தாலும் கருமாதி பண்றதுக்கு கூட ஐயர் இருப்பாங்களான்ற கவலை வந்திருக்கு எனக்கு எல்லாம். இந்த கவலை வந்து இது வந்து இந்து சமுதாயத்தின் கவலை. எந்த அடிப்படையில் அவங்க பேசுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை பிராமண பெண்கள் பெண்களை வந்து கல்யாணம் பண்றதுதான் நோக்கமாவே வந்து இங்க செயல்பட்டு இருக்காங்களான்றது தெரியல. அவங்க சொல்ற அடிப்படையில பார்த்தா அந்த சமூகத்தின் இருக்கக்கூடிய பெண்களையே அவங்க கொஞ்சம் மட்டம் தட்டுறாங்களோன்ற மாதிரிலாம் இருக்கு. வெறும் கல்யாணத்துக்கு மட்டும்தான் அந்த பிராமண பெண், மற்ற எதுக்குமே கிடையாது. வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், அவளுடைய முன்னேற்றத்துக்களை எதுவுமே செய்யல. வெறும் கல்யாணத்தை மையமாக வைத்துதான் இங்க எல்லாருமே பிராமண பெண்களை அணுகுறாங்களோன்ற ஒரு சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது. இந்த மாதிரியான தொடர்ச்சியாகவே அவங்க சொல்லிட்டு வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டான்னு சொல்றது வந்து பிரிட்டிஷ்காரன் கிடையாது, ஆங்கிலேயரை பார்த்து சொல்லல. அவங்க யார் சொல்றாங்கன்னா, ஐயர் ஐயங்காரர்களை பார்த்துதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொன்னது வெள்ளக்காரனே இல்ல, ஐயர் ஐயங்காரங்களை தான். இன்னைக்கு ஐயர் ஐயங்காரங்களும் பொய் சொல்ல மாட்டோங்கிறத விட்டுட்டு ஏன் நாங்களும் பொய் சொல்லுவோமே அப்படின்னு போய் நிக்கிறாங்க. இதுக்கு நான் பின்னாடியும் வரேன். வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நீங்க வைக்கிறீங்கன்னா, அப்ப கருப்பாகிறவன் பொய் சொல்லுவான்ன்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? பெரியார் சொன்னது போல அது ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும். அவங்க சொல்ற வார்த்தை திராவிடியாத்தனத்தை விட ரொம்ப கொச்சையான வார்த்தை ஒண்ணும் கிடையாது. பெரியார் சொன்னது போல இந்த வீட்டில் வந்து பத்தினி இருக்கான்னு சொன்னால் அப்போ அந்த அவர் சொன்ன உதாரணத்துக்கு தான் இங்கேயும் வருது. இது அப்போ வெள்ளையா இருக்கிற போய் சொல்ல மாட்டான், ஐயர் ஐயங்கார்கள் போய் சொல்ல மாட்டாங்கன்னா கருப்பாக இருக்கக்கூடிய நாமெல்லாம் போய் சொல்லுவோமா அப்படிங்கிற கேள்வி வரும். இதை இயல்பாக இருக்கக்கூடிய 90% இந்தியாவில் இவர்கள் அல்லாதவர்கள் இருக்காங்க, இந்த சமூகத்தை சாராதவர்கள் இருக்காங்க இல்லையா,
அவங்களுக்கு இந்த கேள்வி வராது. அப்போ நம்ம கருப்பாக இருக்கிறோம், நம்ம மாநிலமாக இருக்கிறோம், நம்ம போய் சொல்லுவோமா, அப்போ நம்ம வந்து அவங்க தப்பாக இருப்போமான்ற மாதிரி ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. இது ஏன் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணுன்றதும் தெரியல. அதே மாதிரி நீங்கள் குடிப்பதும் இறைச்சி சாப்பிடுவதும் இனத்தை இழிவுபடுத்துகிற ஒரு துருப்பு சீட்டை மற்றவர்களுக்கு எடுத்து கொடுப்பது தான்ற மாதிரி பேசுகிறாங்க. குடின்றது இயல்பாகவே தெரியும், அது வந்து உடல் நலத்துக்கு கேடு. அந்த வகையில் அவங்க வந்து தடுக்கிறாங்கிற பட்சத்தில் நம்ம வரவேற்கலாம். ஏன் நாங்களும் குடிப்போமே, நாங்களும் இறைச்சி சாப்பிடுவோமே, அதனால நீங்கள் இன்க்ளூசிவிட்டி எல்லாம் பண்ண முடியாது. அதனால நீங்கள் வந்து இனத்தை மற்றவர்களுக்கு இழிவுபடுத்துவதற்கு ஒரு துருப்பு சீட்டை எடுத்து கொடுக்குறீங்க, அவ்வளோதான். இறைச்சி சாப்பிட்றதுன்ற ஒரு வார்த்தையை வேற சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ இதுதான் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. இறைச்சி சாப்பிட்றதுல என்ன தப்பு? அவனுக்கு என்ன தேவையோ, என்ன உணவு முறையோ, அவனுக்கு என்ன பழக்கமோ, ஆடோ மாடோ பன்றியோ இல்லை, அவன் இன்னும் சொல்ல போனால் நாகாலாந்து மாதிரியான இடங்கள்ல நாய்கறிலாம் கூட சாப்பிட்றாங்க. அது அவங்களோட கலாச்சாரம். அதை போய் சாப்பிட்றதை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் இந்த பிராமணர்கள் உரிமை கோர ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் இறைச்சியில் எந்த கணக்கில் வருந்தல், எந்த பிராமணரையும் போயிட்டு யாரும் வந்து இறைச்சி சாப்பிடுன்னு யாரும் சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீரோட்டன்றது அப்படி தான். இங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்து எல்லாருமே ஒரு இனமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு நம்ம கூட இருக்க நண்பர்களே வந்து ஒரு பிராமண நண்பர் ஒருத்தர் இருந்தார்னா அவர் கூட சாப்பிடும்போது யாரும் வந்து கறி வாங்கிட்டு போயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அது இயல்பாகவே யாருக்கும் அது பிடிக்காது. அவனுக்கு என்ன, அவன் நண்பன், அவன் என்ன விரும்புகிறானோ அதை தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற அப்படி தான் இங்கே இருந்துகிட்டு இருக்கும். இது எந்த அர்த்தத்தில் இவங்க சொல்கிறாங்கன்றது தெரியல. சுதந்திர போராட்டத்துக்கு உயிரை கொடுத்தவர்கள் பெரும்பாலானவர்கள் பிராமணர்கள் தான், அந்தனர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான்ன்ற மாதிரி பயன்படுத்துகிறாங்க. யார் ஆரிய வந்தீர்னு சொல்கிறீங்கன்ற மாதிரிலாம் பயன்படுத்துகிறாங்க. எந்த அடிப்படையில், எந்த டேட்டா அடிப்படையில் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை சிலர் செஞ்சுருக்கலாம், நமக்கு அது முழுமையாக தெரியல. பாலகங்காதர திலகர் மாதிரி அவங்க சில சொல்லக்கூடிய உதாரணங்களை செஞ்சுருக்கலாம். பெரும்பாலானவர்கள் அந்தனர் சமூகம்ன்றது இந்தியாவில் வெறும் 3% மட்டும்தான் இருக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல பெரும்பாலான சமூகம் தான். 100,000 பேர்ல பெரும்பாலானவர்கள் என்ன, 97,000 பேர் வந்த பிராமணர், அதாவது இவங்க சொல்லக்கூடிய அந்தனர்கள் தான் உயிரை கொடுத்தாங்கன்ற கேள்வி வரும் இல்லையா. இது எந்த அடிப்படையில் சொல்றாங்கன்றது தெரியல. ஒருவேளை மேடை பேச்சுகின்ற பேச்சில் அழகில் அந்த மாதிரி சொல்லிட்டு போறாங்கன்றதும் நமக்கு தெரியல. அடுத்ததாக இந்த வந்தேரி சப்ஜெக்ட் எல்லாம் பேசுறாங்க, இதெல்லாம் காலங்காலமா எல்லாருமே பேசிட்டு இருக்க விஷயம் தான். குறிப்பா இன்னைக்கு இவங்க மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஊடக விவாதம் நடத்தப்படக்கூடிய அளவுக்கு என்ன பிரச்சனையை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 100 வருஷம் முன்னாடி ஒரு ராஜா கூட சேர்த்துக்கிட்ட அந்த மகளிர் அந்த சேவை செய்யறதுக்காக பெண்கள் வந்தாங்க, அவங்களா தெலுங்கு பேசுறோம்ன்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அந்த வார்த்தையை ஆர்ப்பாட்டத்துல பேசிட்டாங்க. தெரியாம தான் கேக்குறேன், 300 வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு கூட சேர்த்துக்கிட்ட அந்த புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம் தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழர்கள் இனம் அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்பவோ வந்த பிராமணர்களை நீங்க தமிழர்கள் இல்லன்னு சொல்ல, நீங்க யாருங்க தமிழர்கள், நீங்க யார் தமிழர்கள்? பிரஸ் மீட்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லல, முடிஞ்சா காட்டுங்க பிரதர்னு சொல்லி பத்திரிகையாளரோட மல்லு கட்டக்கூடிய காட்சி எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ராஜாவுக்கு சேவை செய்யறதுன்னு நான் சொல்லலையே, இல்லையே, காட்டுங்க. ராஜாக்கு சேவை செய்யறதுன்னு இருந்தா நான் இங்க இருந்து போயிடுறேன், ஆனா அது இல்லன்னா நீங்க இங்க இருந்து அப்படி பத்திரிகை துறையை விட்டு போயிடுறோம். நீங்க காட்டுங்க, நீங்க கேளுங்க தம்பி, கேளுங்க, நீங்க கேளுங்க, எனக்கு தெரியும், நான் தான் பேசுனேன், கேளுங்க. பிராமணர்களை பார்த்து தமிழர்கள் தமிழர் இல்லைன்னு சொல்லக்கூடிய நீங்களா யாரு தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. இது தேவையில்லாத ஒரு சர்ச்சை ஏற்படுத்துறான்ற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் தெலுங்கு பேசக்கூடியவர்களை இவ்வளவு ஏன் அவங்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரி பேசணுன்ற மாதிரி தான் இப்ப பிரச்சனை இருக்கு. இது சம்பந்தமா வந்து அங்க அவங்க எந்த கட்சியை சார்ந்து இருக்கிறாங்களோ அந்த கட்சியை சேர்ந்த பாஜக மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சுதாகர் ரெட்டி இதை கண்டித்து வீடியோவை எடுத்து போட்டிருந்தாரு. அதே போல தமிழக பாஜகவை சார்ந்த அமர் பிரசாத் ரெட்டியும் வந்து இதை கண்டிச்சு அந்த கருத்துக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. எந்த விஷயத்துக்காக போய் பேசுறோமோ, எந்த விஷயத்துக்காக போராடுறோமோ, ஆர்ப்பாட்டம் நடத்துறோமோ, அதை போய் பேசுறதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை பேசினாங்க அப்படின்னா இந்த மாதிரியான சர்ச்சைகளுக்குள்ள அவங்க சிக்கக்கூடிய சூழல் உருவாகும் அப்படிங்கிற விஷயத்த கஸ்தூரி கத்துக்கிட்டாளான்றது தெரியல. நான் அப்படி பேசவில்லைன்ற மாதிரி தான் இப்பயும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வீடியோவை போட்டு எல்லா செய்தி ஊடகங்களும் நீங்க பேசியதற்கு முன் பேசியதற்கு பின்னுங்கிற மாதிரி ரெண்டு வீடியோவை போட்டு அவங்கள வந்து சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தன்னோட ட்விட்டரில் கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க பேசின வீடியோ தான் எடுத்து ட்வீட் போட்டுருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் வந்தேறி தெலுங்கர் சில தமிழினம் என்று சொல்லிக்கொண்டு பிராமணரை தமிழர்களை என்கிறார்கள் தான் நான் சொன்னேன். ஆனால் இதை வந்து ஊடகங்கள் வேற மாதிரி சித்தரிச்சிட்டாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. நான் சொன்னதை ஒன்று, ஆனால் நான் பேசினதை திருச்சி அவங்க வந்து பேசிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பேசின அந்த 50 நிமிஷம் வீடியோவையே நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க என்ன சொன்னாங்க, என்ன சொல்ல வராங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க என்ன பேசினாங்க, நேற்று நடந்த இரவு நடந்த அந்த புதிய தலைமுறை நினைக்கிற அந்த ஊடகத்தில் அவங்க என்ன விவாதம் நடத்துகிறாங்க, அந்த விவாதத்துலேருந்து பாதியிலே ஏன் அவங்க வெளியே போனாங்கன்றதெல்லாம் அந்த வீடியோ பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும். அதில் வந்து அதில் இன்னும் இந்த ஊடக விவாதத்தில் அவன் சொன்ன வார்த்தைன்றது வந்து சாதாரண தவிர்த்து விட்டு ஜஸ்ட் லைக் தட்டாக நம்ம போகிற வார்த்தையே அது கிடையாது. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இத்தனை வருஷமாக அவங்க பொறுப்பில் இருக்காங்க, அதாவது அரசு வேலைகளில் இருக்கக்கூடிய இவங்க சொன்னாங்க இல்லையா, பிராமணர் இல்லாத சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்கள பற்றி தான் பேச வராங்க. பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இத்தனை வருஷமாக செல்வத்தை சேர்க்க வேண்டும், அரசு வேலையில் உட்காந்துட்டா திறமையை வளர்த்துட்டா
உடனே நல்லா சம்பாதிக்கணும், அதே மாதிரி லஞ்சம் வாங்கணும், நேர்மையில் காட்டில் பறக்க விடணுன்ற மாதிரி ரொம்ப கடுமையான வார்த்தையை பயன்படுத்தும் போது அங்கேயே நெறியாளர்கள் அவர் வந்து ஆஃப் பண்ணுறாங்க. இந்த வார்த்தையை வந்து ஒத்துக்க முடியாது, தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பிராமணர்கள் அல்லாதவர்கள் அரசு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நேர்மையை பறக்க விட்டுருவாங்களாம், லஞ்சம் வாங்குவாங்களாம், அவங்க திறமையில் அந்த திறமையை கூட ஒத்துக்கிட்டாங்க, அது பெரிய விஷயம். திறமையில் திறமையாக வந்துட்டால் அரசு வேலையில் உட்காந்துட்டாங்க நம்ம ஒத்துக்கிட்டாங்க, பரவாயில்ல, இது இதையாவது அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்றதான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய இந்த வாதங்கள் இந்த விஷயங்கள் என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தை, ஒரு பெரும்பான்மை சமூகத்தை, ஒரு குற்ற சமூகமாக கரைப்படிந்த கைகளுக்கு கொண்ட சமூகமாக சித்தரிக்கக்கூடிய வேலை தான் கஸ்தூரி அவர்கள் செஞ்சுக்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவில் கண்டனத்துக்குரியது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அப்போ பிராமணர்கள்லாம் சரியா இருக்கானன்ற கேள்வி வரும், நம்ம அப்படி யாரையும் பாகுபடுத்தி பார்ப்பது கிடையாது. இப்படி இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ பிராமணர்கள் சரியானவங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. அதுக்கும் சில உதாரணங்களை கூட நம்ம சொல்லிடலாம். 2013-16 வரைக்கும் நடந்த ஒரு ஊழல், மிகப்பெரிய அளவில் ஊழல், பங்குச்சந்தையில் தேசிய பங்குச்சந்தையில் நடந்த ஒரு ஊழல். அந்த பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகியாக இருக்கக்கூடிய சித்ரா ராமகிருஷ்ணா அவங்களுடைய பதவி காலத்திலேயே பல்வேறு முறைகளில் ஈடுபட்டதா கடந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி செய்தி வந்தது. இன்னைக்கு வரைக்கும் அந்த செய்தி வந்து புகஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. அவங்க யாரு? இவங்க சொல்லக்கூடிய ஓபிசி எஸ்சி எஸ்சி சமூகத்தை சார்ந்தவங்களா? இல்லையே, கஸ்தூரி அவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களோ அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அவங்க. அதே போல் செபித்தலைவர் மாதவி புரி பூச் இப்போ நடந்த அந்த அதானியின் பட மோசடியோடு தொடர்புடையவர் சொல்லி ஹிடன்பர்க்குடைய அறிக்கை சொல்லிச்சு. அவங்க என்ன சமூகத்தை சேர்ந்தவங்க? ஓபிசி எஸ்சி எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவங்களா? இல்லையே, கஸ்தூரி அவர்கள் என்ன சமூகத்தை சேர்ந்தவங்களோ அதே சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அதே போல் ஐசிஐசிஐ வங்கியினுடைய தலைமை செயல் அதிகாரியாக இருந்த ஒரு நபர் எவ்வளோ ஊழல்னா 3,250 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வழங்கினாங்க. யாருக்குன்னா வீடியோகான் குழுமத்துக்கு வந்து விதிமீறலாக அந்த கடன் கொடுக்கப்பட்டது. அவங்க பேர் சந்தா கோச்சார் அப்படிங்கிற மேலே சிபிஐ வழக்கு போடப்பட்டு அவங்களும் வந்து கைது செய்யப்பட்டு பிறகு வந்து அந்த கேஸும் போய்கிட்டு இருக்கு. அவங்களும் சிறுவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தாங்களோ அந்த சமூகத்தை சார்ந்தவங்க தான். கடந்த 3.5 வருஷத்தில் கடந்த மாதம் கொடுக்கப்பட்ட தரவுகள், அந்த தரவில் வந்து செய்தி ஊடகங்களை வெளியான தரவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிதி முறைகேடுகள் ஈடுபட்டு வெளிநாட்டுக்கு தப்பி போனவங்க, நீரவ் மோடி, லலித் மோடி, மல்லையா இந்த மாதிரி தப்பி போனாங்க இல்லையா, இவங்களுடைய லிஸ்ட்டு மட்டுமே 23 பேருடைய லிஸ்ட்டு வந்து பெயர் பட்டியலில் மத்திய அரசு வச்சிருக்கு. இந்த 23 பேரில் எத்தனை ஓபிசி, எத்தனை எஸ்டி, எத்தனை எஸ்சி, எத்தனை அந்த மைனாரிட்டி, இப்படி இப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்ற புள்ளி ஒருத்தவங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வியும் கேட்குறாங்க. இப்போ இவங்க கணக்குப்படி பார்த்தா அரசு வேலையில் வந்துட்டாங்க, திறமையை வளர்த்துட்டாங்க, லஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கணக்குப்படி பார்த்தா அதிகமாக கோடிக்கணக்கில், 1,000 கோடி கணக்கில் ஊழல் செய்து வெளிநாட்டை விட்டு, இங்கே இந்தியா விட்டு தப்பி வெளிநாட்டுக்கு ஓடினது இவங்க சொன்னக்கூடிய லிஸ்ட்டை வரவங்களானே தவிர எஸ்சியோ எஸ்டியோ ஓபிசியோ இவங்க யாரும் கிடையாது. இன்னும் அவங்க வந்து கடந்த காலத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்போம், கலாட்டா நினைக்கிற யூடியூப் சேனலில் அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன். அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொலை பாதகர்கள் கோட்டாவில் வந்தவங்க தானே, கோட்டா சாதினியர் தானன்ற மாதிரி ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. கோட்டா சாதினா யார்? இந்த எஸ்சி எஸ்டி இருக்கக்கூடிய ஓபிசி எம்பிசி பிசி இவங்கள மாதிரி ஆட்கள் தானே அப்படி, அதாவது நாங்கள் இல்லை, பிராமணர்கள் இல்லை, இவங்க தானேன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் கொண்டு வராங்க. அதே புத்தியை தான் இதுலேயும் அவங்க பயன்படுத்திருக்கலாம்ன்ற கேள்வி நமக்கு வருது. இப்போ ஊழல் செய்கிறவங்களாம் என்ன சாதின்ற ஒரு கேள்வி வரும்ல, கொலை செய்கிறவங்களாம் கோட்டா சாதினா, ஊழல் செய்கிறவங்களாம் என்ன சாதின்னு ஒரு கேள்வி வரும்ல, இந்த மாதிரியான தேவையில்லாத சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க கஸ்தூரி அவர்கள். தொடர்ச்சியாக கஸ்தூரி பேசின இந்த சர்ச்சை கருத்துக்களுக்கு பிறகு கஸ்தூரி மேலே வந்து மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கத்தின் சார்ந்த சார்பில் அவங்க வந்து புகார் கொடுத்துருக்கிறாங்க. கஸ்தூரி மேலே பல இடங்கள்லையும் புகார்கள் வந்துகிட்டு இருக்கு. சர்ச்சை பேச்சின் காரணமாக தெலுங்கு தேசத்தில் வந்து 2 கோடி மக்கள் வேதனை அடைந்துள்ளதாகவும் அந்த மனுவில் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. யார் புகார் கொடுத்தாங்களோ அந்த மகாஜன சங்கம் வந்து இதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் இன்னும் கூடுதலாக அவங்க சொல்ல விஷயம் என்ன அப்படின்னா, பார்ப்பனர்கள் இனப்படுகொலை செய்யப்படுறாங்கன்ற அளவுக்கு அவங்க பேசுறாங்க. காஷ்மீரில் நடந்தது மட்டும் படுகொலை கிடையாது, அங்க மொத்தமா வெட்டினாங்க, உயிருக்கு பயந்து எல்லாரும் வெளியே வந்தாங்க. இங்க தமிழ்நாட்டில் வருட வருடம் எத்தனையோ 10 ஆண்டு காலங்களாக 60 ஆண்டு காலங்களுக்கு மேலாக நடப்பதற்கு பெயரும் இனப்படுகொலை தான். ஒருத்தனை உணர்வை அழிப்பதும் அடையாளத்தை அழிப்பதும் அந்த இனத்தை அழிப்பதற்கான சமம் தான். அப்படி எங்க இனப்படுகொலை நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்றது தெரியல. பொத்தாம் பொதுவா பேசக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க வந்து அரசினுடைய அமைச்சரவையில் இடம் கொடுக்கல, அந்த மாதிரி விஷயங்களை கேட்கறது கூட சரி ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்வியா இருக்குன்னு கூட நம்ம கடந்து போயிடலாம். இனப்படுகொலை செய்கிறாங்கன்ற போகிறப்போக்களை சொல்கிறதுன்றது வழக்கமான இந்த எப்படி சொல்கிறதுனா இந்த பொய்யை பிரச்சாரமாக செஞ்சுக்கிட்டு அது அதன் பின்னாடி ஒரு ஆதாயம் தேடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலை செய்கிறாங்களோ. அதை தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கஸ்தூரி ஏதாவது அவங்க அவங்களுடைய இருக்கக்கூடிய கட்சியிலையோ இயக்கத்திலையோ பெரிய பொறுப்பை எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னது காரணமே இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தான். இறுதியாக அவங்க வந்து அவங்களுடைய பேட்டியில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு குடிப்பழக்கமே கிடையாது, என்னை ஓசி குடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது என்னை ஒரு குடிகாரியாக சித்தரிக்கிறாங்கன்ற மாதிரி அவங்க வந்து வேதனையை வெளிப்படுத்தியிருந்தாங்க. உண்மையிலேயே அது வந்து அவன் அந்த மாதிரி அவன் இல்லை அப்படின்னா அந்த குற்றச்சாட்டு தப்பு, அந்த மாதிரி பேசக்கூடாதுன்றதும் நம்ம இங்கே பதிவு செஞ்சுக்கலாம். ஆனால் இவ்வளவு விமர்சனம் வச்ச ஒரு நபரை பார்த்து யாராக இருந்தாலும், பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்த தான் செய்வாங்க. அதை அவங்க தவிர்த்து விட்டு தான் போகணுமே தவிர
இதில் பேசுறது பேசாதெல்லாம் தாண்டி பாதிக்கப்பட்டவன் ஒரு விஷயம், நீங்கள் பாதிப்பு ஏற்படுத்துறீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவனுடைய பதிலடின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்காக கூட அவங்க பயன்படுத்திக்கலாம். நான் அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாதுங்கிறதையும் இங்கே நம்ம பதிவு செஞ்சுக்கலாம். அதே போல் கஸ்தூரி கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடித்தேன், என்னென்னா என்னுடைய என் மீதான குற்றச்சாட்டுகளை நான் வந்து எதிர்கொள்வதற்காக 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசும் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் நான் போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே அப்படி அவங்க போட்டிக்கிட்டாங்கன்னா இது வரைக்கும் அவங்க பேசின பேச்சு சர்ச்சைகள் இதற்கெல்லாம் அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே மக்களுக்காக தான் அவங்க பேசியிருந்தாங்க அப்படின்னா அதற்கான பதிலும் கிடைச்சிரும், இல்லை சர்ச்சைக்காக தான் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கான பதிலும் கிடைச்சிரும். என்ன பதில் கிடைக்கிறதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.